தற்போது பாஜக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதுவும் அவர்களது ராலியோ அது ஒட்டுமொத்தமாக முடக்கப்படும் என்றே கருதப்படுகிறது. ஏனென்றால் செப்டம்பர் 16ஆம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்றோர் வணக்கம். பாஜகவுடைய புத்தகத்திலிருந்தே தற்போது ஒரு இலையை கிள்ளி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி. ஏனென்றால் நடக்க போகின்ற நாடாளுமன்ற தேர்தலும் சரி, தெலுங்கானா மற்றும் ஹைதராபாத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் இப்போது பாஜக செயல்படுத்தக்கூடிய விஷயங்களாகட்டும், செயல்படுத்த நினைக்கக்கூடிய பல விஷயங்களாகட்டும், அதனை அனைத்தையும் முடக்குவதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி நடக்கக்கூடிய ஹைதராபாத் விடுதலை தினத்தை முன்னிட்டு பாஜக நடத்தவிருந்த மிகப்பெரிய ஒரு ராலியை தடுப்பதற்காகவும் அதை முடுக்குவதற்காகவும் புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி 5 வாக்குறுதிகளை கர்நாடகத்தில் எப்படி தங்களுடைய வாக்குறுதிகளை கொண்டு வந்தார்களோ அதே போன்று 5 வாக்குறுதிகளை ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானாவுடைய 2 மாநிலத்திற்கும் இடையே வைத்து அவர்கள் இந்த ஒரு ராலியை நடத்தப் போகிறார்கள் காங்கிரஸ் கட்சி. இதனால் பாஜக நடத்தவிருந்த ஹைதராபாத் விடுதலை நிகழ்வு ஏற்கனவே வாரங்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அதனால் பாஜகவினுடைய இந்த விஷயங்கள் அனைத்தும் நடைபெறுமா, காங்கிரஸ் அதனை முடக்கப் போவது உண்மைதானா என்றெல்லாம் தற்போது செய்திகள் மிகப்பெரிய அளவில் விவாதமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மோடி இதே போன்ற விஷயங்களை துவங்கி வைத்திருக்கிறார். மோடி மற்றும் அமித்ஷா அங்கே வந்து பேசியிருக்கிறாங்க. விஜய் சங்கல்ப தினம் அப்படிங்கறது ஒன்றை கொண்டாடி இருக்கிறாங்க. அதாவது எப்படியாவது தெலுங்கானா மற்றும் ஹைதராபாத்தில் அடுத்த கட்டமாக ஆட்சியை பிடிக்க வேண்டும், எப்படி பல விஷயங்களை முன்னெடுத்து நடத்த வேண்டும், இதற்கு முன்னதாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படி இந்த தெலுங்கானா ஆட்சியை பிடிக்கலாம், காங்கிரஸ் மற்றும் பிஆர்எஸ் கட்சி எப்படி எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோடியே பல விஷயங்களை துவங்கி வைத்ததாகவும், 119 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு தலைவர்கள் 48 மணி நேரம் ஒதுக்க வேண்டும் என்றும், 48 மணி நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய நிறை குறைகளை தெரிந்து தங்களுடைய முகத்தை அந்த மக்களுக்கு விளம்பரமாக மாற்ற வேண்டும் என்றும் நரேந்திர மோடி வகித்த விஜய் சங்கல்ப யாத்திரா அப்படிங்கிற குழுவிற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது. இப்படி தங்களை விளம்பரப்படுத்துவதற்காக நேரம் வரை பட்டியலிட்டு அதன் வழியாக நடந்து கொண்டிருந்த அமைச்சர்களுக்கு தற்போது காங்கிரஸ் மிகப்பெரிய அடியை வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே கர்நாடகத்தில் பெற்ற வெற்றி இது பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவில் மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை வந்து அளித்திருக்காங்க. அதாவது மிகப்பெரிய அடியை அளித்திருக்கிறது. பாஜக தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஏற்கனவே தெலுங்கானாவில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் தெலுங்கானாவுடைய பிஆர்எஸ் கட்சியினுடைய கேசிஆரின் மீது இருக்கக்கூடிய ஊழல்கள், அவர்கள் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காங்கிரஸ் முன்னெடுத்து வைத்து அதை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக பல நிகழ்வுகளை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் தற்போது பாஜக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எதுவும் அவர்களது ராலியோ அது ஒட்டுமொத்தமாக முடக்கப்படும் என்றே கருதப்படுகிறது. ஏனென்றால் செப்டம்பர் 16ஆம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்றோர், அதாவது இந்த ஒர்க்கிங் கமிட்டி இருக்கு இல்லையா, காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து அதனுடைய குழு கூட்டத்தை தொடங்கி ஒட்டுமொத்தமாக பேசவிருக்கிறார்கள். அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன, எப்படியெல்லாம் பாஜக மற்றும் பிஆர்எஸ் கட்சி எதிர்ப்பது போன்ற யுக்திகளை கையாள்வதற்காக காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி கூடுகிறது. 17ஆம் தேதி தெலுங்கானா லிபரேஷன் டே இருக்கிறது. அந்த லிபரேஷன் டேயில் ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானாவினுடைய பார்டரில் வைத்து இந்த விஷயம் நடக்க போகிறது. இதனால் அந்த பாஜக நடத்தக்கூடிய ஹைதராபாத் விடுதலை தினத்தினுடைய ராலி வந்து முடக்கப்படுமோ என்று தற்போது சந்தேகம் எழுந்திருக்கிறது. என்னவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இத்தனை அளவு யுக்தி பூர்வமாக செய்து கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் போய்கொண்டிருப்பதாகவும், அங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபங்களை போஸ்டர்களாக சுவரொட்டிகளாக ஒட்டப்படுவதாகவும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையா என்று பார்க்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சி தற்போது தள்ளப்பட்டிருக்கிறது. என்னவாக இருந்தாலும் பாஜகவுடைய யுக்தி தெலுங்கானாவிலும் ஹைதராபாத்திலும் காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக பாஜகவுடைய யுக்தி அங்கே செயல்படாது. ஏனென்றால் காங்கிரஸ் அதற்கு மிகப்பெரிய அளவில் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது, அதற்கு முட்டுக்கட்டை போடவிருக்கிறது, அதற்கான கட்சி கூட்டங்களை நடத்தப் போகிறது என்பதில் மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. மற்றும் அதிகாரிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.